அஸ்வஸ்ம புதிய திகதி மார்ச் 22 அஸ்வஸ்ம நலன்புறு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் காலக்கெடு எதிர்வரும் மார்ச் 22 திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் இன்று 15 திகதியுடன் நிறைவடைய வேண்டுமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே இதுவரை விண்ணப்பிக்காத 18 வயதிற்கு மேற்பட்ட இதுவரை அஸ்வஸ்ம கொடுப்பனுகளை பெறாத மற்றும் அஸ்வஸ்ம பெயர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இல்லாத மற்றும் விண்ணப்பித்தும் கியூஆர் குறியீடு கிடைக்காதவர்களும் இம்முறை விண்ணப்பிக்கலாம். இதுவரை குறைந்த அளவிலான விண்ணப்பங்கள் மாத்திரமே கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அஸ்வஸ்ம பெறுவதற்கு தகுதியுடையவர் என நீங்கள் நினைத்தால் உங்கள் குடும்பங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் இம்முறை 400,000 புதிய அஸ்வஸ்ம பயனாளிகளை தெரிவு செய்ய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப், பிரஸ் தி பெல் ஐகான்.